ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ மாய்ச்சுரைசர் வந்துட்டு மேக் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இது நிறையா இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி நிறைய ட்ரெண்டிங்கில் வந்துட்டு போயிட்டுருக்கு ஸோ இன்றைக்கி நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணி இதோடய கன்சிஸ்டன்சி இது எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்கலாம் அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டும் அண்டு டம்ளர் இல்லைன்னா சொம்பு இது ரெண்டில் எதுவும் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த பிளேட்டும் டம்ளரும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக வந்து வச்சுக்கோங்க அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டில் வந்துட்டு மேக்சிமம் டிசைன் இல்லாத மாதிரி ப்ளைனாக இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பிகாஸ் அந்த கீ வந்து எதுலேயும் போய் மாட்டிட்டு வேஸ்ட் ஆகும் நிறையா ஸோ அதுக்காக தான் ப்ளெய்னான பிளேட் வந்து எடுத்துக்கோங்க அண்ட் ஒரு சொம்பு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியோர் கீ நமக்கு தேவைப்படும் ஸோ இந்த பியோர் கீயும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் செஞ்சுதான் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணி எங்கள் வீட்டில் செஞ்சு நெய்யா வந்து எடுத்துக்கோங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான திங்ஸ் அண்ட் ஒரு எம்டி பவுலும் வந்து எடுத்துக்கோங்க ஸோ ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்சியன்ட் ப்ராசஸ் ஒரு பழங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு க்ரீம்லாம் வந்துட்டு செஞ்சுருக்காங்க ஸோ இந்த ஒரு பேஸஸில் தான் நம்ம வந்துட்டு செய்ய போகிறோம் அண்ட் இந்த பிளேட்டும் டம்ளரும் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் இருக்கு இல்லையா ஸோ அதில் தான் வந்துட்டு செய்கிறாங்க ஸோ நம்மக்கிட்ட வந்துட்டு அது இல்லை ஸோ இப்போதிக்கு நம்மக்கிட்ட இது தான் அண்ட் இதையும் வச்சு பண்ணலாம் ஸோ நம்ம வீட்டில் பண்ணுறதுக்கு இது ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில்வர் பிளேட் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்குள்ள அதை எடுத்துக்கிட்டேன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீ வந்துட்டு பியூர் கீ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டென் டு ஃபிஃப்டி எம்எல் இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் இப்போது ஸோ கீ வந்து வீட்டில் செஞ்சது தான் பட் பாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு உதயகிருஷ்ணா நெய்யில் ஊற்றி வச்சுருக்கோம் பட் அதர்வைஸ் இது வந்து வீட்டில் செஞ்ச பியூர் கீ அந்த முருங்கைக்கீரை இதெல்லாம் ஆட் பண்ணி செஞ்சுருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேஸ் இருக்கு இல்லையா இது கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் சொம்பெலாம் எடுத்திங்கன்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அண்ட் இந்த மாதிரி டம்ளர் இருந்ததுன்னா அது பெருசாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க பேஸ் ஸோ அப்போ தான் நம்ம பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சின்னதாக இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் வந்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் இந்த டம்ளர் இருக்கு இல்லையா இதை வந்துட்டு கீ மேலே வச்சு அண்ட் வாட்டரை ஊற்றி நல்லாவே ரொட்டேட் பண்ணும் போது அந்த கீ வந்துட்டு நல்லாவே க்ளீன் ஆகும் ஸோ இப்படி ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்துட்டு க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சத துத்தா கிரீதா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்துட்டு ஒரு கீயை வாஷ் பண்ணால் ஸோ அந்த ஃபார்முலேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாய்ஸ்சுரைசர் மாதிரி வருது அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயுர்வேதிக் ஃபார்முலேஷன் அண்ட் ஆல்சோ இது ரொம்ப ஆன்ஷியன்ட் ரொம்ப ஒரு பழமையான முறை ஸோ இதில் வந்துட்டு க்ரீம் மாதிரி மேக் பண்ணி நம்ம ஸ்கின்னுக்குலாம் யூஸ் பண்ணலாம் ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரீசென்ட் டைம்ஸில் இந்த ஒரு க்ரீம் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹிஸ்ட்ரிஸ் இது ரொம்ப பழைய வருஷத்தில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது ஸோ இவ்வளோ தான் இப்போ நம்ம டேரெக்டாக இது எப்படி வந்துட்டு வருது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நான் கீயை வந்துட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் வந்துட்டு பண்ணியிருப்பேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எகென் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு இருந்தேன் ஸோ அகைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணோம் ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணும்போது தண்ணியோடு நல்லா பிளெண்ட் ஆகிடும் அண்ட் போக போக வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்துட்டு தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த பிரிஞ்சு வர தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக எடுத்து எடுத்து ஊற்றிடணும் ஸோ இப்படி தண்ணியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கீ வந்துட்டு வாஷ் அவுட் ஆகிட்டே இருக்கும் தட் இஸ் க்ளீன் ஆகிட்டே இருக்கும் ஸோ அப்படி க்ளீன் பண்ண க்ளீன் பண்ண தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வரும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்துட்டு வாஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க தட் இஸ் ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ரொட்டேட் பண்ணி அந்த தண்ணியை நம்ம எடுத்து ஊற்றுறோம் ஸோ இந்த ப்ராசஸ் தான் ரொம்ப ஒரு பிக் ப்ராசஸ் இது இந்த ஹண்ட்ரட் டைம்ஸும் நான் பண்ணினா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது பிகாஸ் நான் எத்தனை டைம் பண்ணேன்னு எனக்கே தெரில பட் அந்த சொம்பில் நான் பிடிச்சேன் இல்லையா தண்ணி ஸோ அந்த தண்ணி ஃபுல்லாமே நான் வந்துட்டு வாஷ் பண்ணி நான் தண்ணியாக எடுத்து ஊற்றிட்டேன் ஸோ அந்த சொம்பு ஃபுல்லாக தண்ணி காலி ஆகிடுச்சு அது எத்தனை டைம்ஸ் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல பட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹார்ஸ் ஆச்சு ஸோ அந்த தண்ணி ஃபுல்லாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி க்ளீன் பண்ணி அகெயின் ஊற்றி ஊற்றி இந்த மாதிரி பண்ணுறக்கு டூ ஹண்ட்ரட் ஹார்ஸ் ஆச்சு அண்ட் நான் பார்த்த வீடியோஸ்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹார்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கு டூ அண்ட் ஹாஃப் ஆகிருந்துச்சு ஸோ நான் அது வரைக்கும் நான் வந்து பண்ணிகிட்டே தான் இருந்தேன் அண்ட் ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வந்துட்டு நல்லா அந்த வாட்ரு ஊற்றி பண்ணப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த வாட்ரு வந்துட்டு தனியாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணாலும் பிளெண்ட் ஆகவே ஆகாது அந்த தண்ணி வந்துட்டு தனியாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஸோ நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க அகெயின் நல்லா பிளெண்ட் பண்ணுறீங்க அது பிளெண்ட் ஆகும் போது அந்த கீ நல்லா வாஷ் ஆகிடும் ஸோ அந்த வாஷ் ஆன தண்ணியை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எம்டி போர்டில் ஊற்றுறீங்க ஸோ இதுதான் வந்துட்டு ப்ராசஸ் ஸோ இதை தான் நம்ம பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் ஸோ இப்போ நான் வந்துட்டு நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்துட்டு இதில் ஊற்றிட்டேன் ஸோ ஒரு செவன்த் எயித்து டைம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி ஒரு க்ரீம் மாதிரி அதுவே வந்துட்டு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தான் நானும் பண்ணுறேன் ஸோ டே நல்லாவே வந்துச்சு ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது போக போக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறதெல்லாம் வச்சுட்டு கம்ஃபர்டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடியில் வச்சு வந்துட்டு பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஸோ ஈஸியாக வந்துட்டு பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி ஒரு சம்பு ஃபுல்லாக தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அண்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே மேக் ஆகிடுச்சு க்ரீம் மாதிரி ஸோ கீல வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு ஆயில்னஸ் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த ஆயில்னஸ்ஸே இருக்காது பட் அந்த மாய்ச்சர் கண்டென்ட் அப்படியே இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒன் டே ஃபுல்லாக நல்ல ஒரு மாய்ச்சர் வந்துட்டு இந்த ஒரு மாய்ஸ்டரைசர் கொடுக்கும் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்டர் கண்டென்ட் அப்படியே இருந்தது அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபைனலாக பண்ணுறப்ப இருந்த ஒரு கன்சிஸ்டன்சி ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த டம்ளரோட டம்ளராக ஒட்டிக்குச்சு ஸோ என்னால் பண்ணவே முடியல ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஒட்டாமல் ஸோ நல்லாவே க்ரீமாக வந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட் கண்டெய்னரில் வந்துட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கு வந்து இந்த ஒரு மயோனிஸ்டப்பாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது வந்துட்டு இருந்துச்சு ஸோ நான் இதில் தான் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் அண்ட் பாடிக்கு யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதை வந்துட்டு எனக்கு பர்ஸ்னலி வந்து பார்த்திங்கன்னா இதை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நல்ல ஒரு பாடி லோஷனாக யூஸ் பண்ணலாம் ஃப்ரம் பேபிஸ் டூ ஆர்டல் டி யாருனாலும் யூஸ் பண்ணலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் ரெமெடி அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கைக்கு தான் வந்துட்டு நான் அப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மசாஜ்லேயே ஸ்கின்னோட அப்சர்வ் ஆகிடுச்சு ஸோ ரொம்ப போட்டு தேய்க்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை ரொம்பவே ஈஸியாக ஸ்கின்னில் வந்துட்டு அப்சர்வ் ஆகிடுச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது இல்லையா ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பாடி லோஷனாக கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாம் தட் இஸ் உங்களோட ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணலாம் அண்ட் நார்மல் டு ஆயிலி ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் எல்லோரும் யூஸ் பண்ணலாம் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் எல்லாம் தைரியமாக யூஸ் பண்ணலாம் பிகாஸ் உங்களுக்கு எந்த ஒரு ரியாக்ஷன்ஸும் காட்டாது அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சொல்லிட்டு இடம் ஆயிலி ஸ்கின் மட்டும் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும் ஸோ உங்களுக்கு நல்ல மாய்ஸர் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நான் வந்துட்டு என்னோட சின்னில் மட்டும் யூஸ் பண்ணி பார்த்தேன் ஸோ என்னோட ஃபேஸுக்கு ஆச்சுன்னா நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நல்லாவே இருந்தது அண்ட் இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் இல்லையா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணி ஒரு த்ரீ டு ஃபோர் ஹார்ஸ் கழிச்சு தான் நான் அந்த வீடியோ வந்துட்டு வாய்ஸ் ஓவர் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு அந்த அப்சாப்ஷன் இருக்குது ஸோ எந்த ஒரு ஆயில்னஸும் எனக்கு ஃபீல் ஆகலை நல்லாவே இருந்துச்சு ஸோ இந்த ஒரு கீ மாய்ச்சரைசர் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளும் நமக்கு தெரியாமல் நிறைய மாய்ச்சரைஸர்லாம் நம்ம பாடி லோஷன் இதெல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வாங்க இஷ்டம் இல்லைன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நல்ல மாய்ஸ்டரும் உங்களுக்கு கொடுக்குது அண்ட் கண்டிப்பாக பேபிஸ் அடல்ட் யார்னாலும் யூஸ் பண்ணலாம் அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணுவீங்களா அண்ட் செய்வீங்களான்னு கமேட்டில் சொல்லுங்கள் அண்ட் ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லுங்கள்